முன்ன பின்ன தெரியாத ஒரு முரடனை வேலைக்கு வச்சிருக்கேனேன்னு ஆச்சரியமா இருக்கா? நாகசாமி, இப்படிப்பட்ட துணிச்சல் காரண துணையா வச்சுக்கிறது எப்பவுமே நல்லது. ஐயா, உங்க திறமை யாருக்கு வரும்? அந்த சின்னத்துறை இன்னும் ரெண்டு மாசத்துல விடுதலை ஆயிடுவான்னு உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் அடிக்கடி இங்க வந்து அவனை பார்த்தே ஆகணுங்கிற. அவனோ யாரையும் பார்க்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். என்னப்பா இதெல்லாம்? இப்ப அவன் என்ன பார்க்கலன்னா பரவாயில்ல. ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் நான் அவனை ஒரேடியா பாத்துக்கிறேன். இந்த கத்தி உங்க இடுப்புல தொங்கறத விட இங்க வைக்கிறதா ரொம்ப பொருத்தமா இருக்கு. ரெண்டு பேரும் ஒரு தாய் வயித்துல பிறக்கலையே தவிர நீ அண்ணன் தம்பிடா அண்ணன் தம்பி. நாம ரெண்டு பேரும் நல்லா உழைச்சி சம்பாதிச்சு அதுல வர்ற லாபத்துல கோதுமை அல்வா, பிரியாணி, கத்திரிக்காய் குழம்புன்னு எல்லாரோடவும் சேர்ந்து உட்கார்ந்து பரிமாறி சாப்பிடலாம்டா. உனக்கு ஒரு நிக்காவை பண்ணி வச்சு அதை கண்ணார பார்க்கணும்னு நான் எப்படி அல்லாவ வேண்டிக்கிறேன்னு தெரியுமா? ஆனா அல்லா பிச்சேடே, நீதாண்டா எனக்கு சரியா ஒத்துழைக்க மாட்டேன்றே, ஒத்துழைக்க மாட்டேன்றே, மக்கார் பண்ற நீ. இருந்தாலும் என் மனசு கேட்கல. உனக்கு வேளா வேலைக்கு என்ன ஆகாரம் போடணுமோ அதை போட்டுறேன். பா என்ன இந்த அசத்து அசத்துது. ஏறுங்க ஏறுங்க, எல்லாரும் என் வண்டியில ஏறுங்க. இது குதிரை வண்டி இல்ல, ஏரோப்ளேன். பறக்கும் பறக்கும். தலைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ரூபா. தலைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ரூபா. கத்தியா? அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. விலைக்கு வேணுமான்னு கேட்க வந்தேன்.
ஏமா கத்தி கபடம் எல்லாம் வாங்குறதுக்கு நான் என்ன ராஜ பரம்பரையா? நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்களே திப்பு சுல்தான் பரம்பரைன்னு. இப்ப தப்பு சுல்தான் ஆயி போச்சு. வேணானே விடுங்க பாய். அம்மடி இப்படி கத்தி கத்தி எல்லாம் வாங்கி கொடுக்கறத விட கொள்ளு வாங்கி கொடுத்தினாக்கா உதறிக்கு போடுவேன். நாளுக்கு நாள் இழைச்சிக்கிட்டே போகுது. இப்படியே விட்டா கடைசியில ஒரு எலும்பு கூட தான் வண்டி எடுத்துட்டு போக போகுது. இல்லம்மா நேத்து கூட இடியாப்பம் பாயா கொடுத்தேன், வயித்தால போது. வேற என்ன கொடுக்கலாம்? பிரியாணி வாங்கி கொடுத்து பாருங்களேன். கரெக்ட், தாஜ்மஹால் ஹோட்டல்ல நாளைக்கு 1.5 பிளேட் அடிச்சிடுறேன். நீங்க அடிக்காதீங்க, நம்ம அல்லா பிச்சைக்கு கொடுங்க. நீ கிண்டல் கோர தங்கச்சி, கிண்டல் கோர தங்கச்சி. சரி சரி நான் போயிட்டு வரேன். டேய் அல்லா பிச்சை, இன்னைக்கு ஒழுங்கா தொழில கவனிக்கணும், இல்லன்னா எனக்கு கோபம் வரும். சல்லோ பாய் நிக்கலுக்கே ஆகருசே, சல்லோ பாய் நிக்கலுக்கே ஆகருசே. ஹாய் ஒண்ணே முக்கருவாச்சு மிச்ச நாள்லாம் கொடு. என்னம்மா இது? காய்கறி நறுக்கிற அருவா. இத எடுத்துக்கிட்டு கையில ஏதாவது கொடு. எங்க பாப்போம்? இப்படியே பாரு. எதுக்கும் உதவாது, 2 ரூபா தரேன். முதல்ல பணத்தை எடிய. இந்தா போட்டுருவேன். என்னப்பா கணத்தடியில கூட்டம்? அவர் பொண்ணை தூக்கி கணத்துல போட்டான் பாய். அரே அல்ல, யாரு தங்கச்சி? நீயா? இதெல்லாம் என்னம்மா விளையாட்டு? மேல ஏறி வாமா. கண்ணத்துல அரைஞ்சா தட்டிக்க காலில்ல, கிணத்துல தூக்கி போட்டா தடுத்து நிறுத்த முடியல. நீங்க எல்லாம் ஆம்பளைங்க. இப்ப என்னதான் செய்ய சொல்ற? உள்ள தூக்கி போட்டவனே வெளியில எடுத்து விட சொல்லுங்க, இல்ல தண்ணிலேயே வரைச்சு ஜன்னி கண்டு சாவ. நான் கூட்டிட்டு வரேன், ஜாக்கிரதையா இங்கே இரு. யோ தங்கச்சிய ஜாக்கிரதையா பாத்துங்க. யா என்னப்பா? ஏப்பா வயசு பொண்ண கிணத்துக்குள்ள தள்ளிட்டு நீ பாட்டுக்கு கத்தி எடுத்துக்கிட்டு விருன்னு போறியாப்பா? அந்த கிணத்துல இடுப்பளவு தண்ணின்னு தெரிஞ்சுதான் அதுல அவள தூக்கி போட்டு வந்த. அவ அங்கேயே கிடந்து சாகட்டும். ஏப்பா அந்த பொண்ணு என்ன தவளையா மீனா தண்ணில ஊறுறதுக்கு? ஜன்னி வந்து செத்துக்கிட்டு போறாப்பா? கரையிலேயே இந்த வெறப்பு வரைக்கிறா, தண்ணில வரைச்சா தப்பு கிடையாது. யாரு கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்களோ அவங்க வந்து காப்பாத்தினதான் நான் மேல வருவேன்னு அடம் பிடிக்கிறாப்பா. ராஜா இல்ல பெரிய மனுஷன், நீ சொல்றன்னு கேக்குறவா? அரே அல்லா, அரே அல்லா. ஒரு நியாயம் பொம்பளைன்னா அவளுக்கு ஒரு நியாயமாயா? சரி போயா. இருந்தாலும் சின்ன பொண்ணு மன்னிச்சு விட்டுடலாம். இனிமே திருட மாட்டேன், எங்கேயாவது தோட்டம் தரவுல கூலி வேலை பாத்துக்கிறேன்.
யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா எட்டி உத என்ன வந்தாலும் நான் சந்தோஷமா இருக்கிறத பார்த்ததும் அந்த இடத்துல நீயும் நானும் இருந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்த்தேன். அம்மா தாயே, இத கற்பனையோட நிறுத்திக்க. நிஜ வாழ்க்கையில இதெல்லாம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். மனுஷனையா நீ? உணர்ச்சி இல்லாத ஜடமா இருக்கிய. நீ என்ன என்ன வேணாலும் சொல்லு, பரவாயில்ல. பழி வாங்குற உணர்ச்சி தவிர என் மனசுல வேற எந்த உணர்ச்சிக்கும் இடம் கிடையாது. அப்படி யாரையா பழி வாங்க போற? அதை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. நீ யார வேணா பழிவாங்க, நான் குறுக்க நிக்கல. ஆனா என் கழுத்துல மட்டும் ஒரு தாலியை கட்டி கட்டுற. ஆனா ஆயுசு பூரா நீ விதவையா நிக்க தயாரா? அதுக்கும் நான் தயாரா இருக்கேன். உன்னை அப்படி நிறுத்த நான் தயாரா இல்ல. இப்ப சொல்லட்டுமா? நீ இல்லன்னா நான் சுந்தராங்கத்தை கரைச்சு குடிச்சு சாகத்தாயா போற? விதவையா நிக்கிறத விட விஷத்தை குடிச்சு சாவறதே மேல். அப்ப சரி, இப்ப சொல்ற கேட்டுக்க. நான் சாகத்தாயா போறேன், சத்தியமா நான் சாகத்தா போறேன். என் வயிறு எரிஞ்சு சொல்ற கேட்டுக்க. நீ உன் எதிரி இனிமேதான் கொல்ல போற. ஆனா என்ன, உன்னை நம்பி வந்தவளே இப்பவே கொண்டுட்டேன். இந்த பாவம் உன்னை சும்மா விடாதியா? சும்மாவே விடாது. கண்ண திறந்து பாருமா, யார் வந்திருக்கான்னு பாருமா. என்ன செய்யறாம செண்பகம் சார், அவ ஆசைப்பட்டவனுக்கு பொண்டாட்டியாதான் செத்தான். அவ ஆத்மாவாவது சாந்தி அடையட்டும். ஏன் யோசிக்கிறீங்க? ஏன்பா யோசிக்கிற? நீ கொலை செஞ்சிட்டு ஜெயிலுக்கு போய் சாக போற. இந்த பொண்ணும் ஏற்கனவே விஷம் குடிச்சிடுச்சு, அதுவும் சாக போகுது. ரெண்டு ஆத்மாக்களாவது ஒண்ணு சேரட்டும், தாலி கட்டிடுப்பா. அந்த பாக்கியம் கூட எனக்கு இல்ல. பரவாயில்லைங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே நான் உங்க மனைவிதான்.